இன்னைக்கு நம்ம வந்து அவர் கணிதி இலக்கப்படும்போது அதை யார் அவர் கணிதி இலக்கிறாங்களோ அதை நம்ம கேட்குறோம். அதுவே அவர் செய்வது தவறு என்று நமக்கு தோணும்போது அதை விமர்சிக்கிறோம். இந்த ஒரு நாகரிகமான விமர்சனத்தை தான் அவர் சீமான் மீதோ அண்ணாமலையின் மீதோ வைத்தாரா என்றால் நிச்சயமாக கிடையாது. எடப்பாடி பக்கம் எதுக்கு நிற்கிறோன்னா, நாளைக்கு திமுக திடீர்னு பாஜகவோட கூட்டணி ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக தான் எடப்பாடி ஸ்டாங் பண்ணுறேன். திமுக ஒரு கால் பாஜகவோட கூட்டணி வைக்குமா வைக்காதாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அப்படி வைத்தால் எடப்பாடி பாஜகவை எதிர்ப்பார் என்று சொல்வதை விட ஒரு பெரிய ஜோக் இருக்க முடியுமா? ஆளுமைகளுக்கு மத்தியில் பிரச்சனை வரும்போது அடுத்த கட்ட தலைமை யார் என்பதற்கான ஒரு தெளிவின்மை அதிமுகவில் எப்படி ஏற்பட்டு அதனுடைய விளைவாக கடந்த 4 ஆண்டுகள் பாஜகவின் நிழல் ஆட்சியில் நாம் கஷ்டப்பட்டோமோ. தமிழ்நாட்டில் பாஜகவின் நிழல் ஆட்சி நடந்தது. எடப்பாடியின் தலைமையில் ஏறி உட்கார்ந்து கொண்டு பாஜகவின் நிழல் ஆட்சியை தமிழகத்தில் செய்தார்கள். திமுகவுக்கு பின்னால் அப்படி ஒரு நிலைமை வரணுமா? அதனால் உதயநிதி ஸ்டாலின் வந்தே ஆக வேண்டும். இல்ல மோடி தகுதியான தலைவரா, இல்ல அமித்ஷா தகுதியான தலைவரா, இல்ல யார் தான் தகுதியான தலைவர்கள்? நீங்க உதயநிதி ஸ்டாலினை டார்கெட் வச்சு போடுறது, அப்போ இது எங்க போய் முடியுதுன்னு சொன்னா, அப்ப பர்சனலா இவருக்கு என்ன பிரச்சனை என்கின்ற கோணத்துக்கு அது போய் முடியுது. உங்களுக்கும் அவருக்கும் ஏதோ பர்சனல் பிரச்சனை, அதனால் பொதுமக்களை டைவர்ட் பண்ணக்கூடிய வேலையை சவுக்கு சங்கர் கைவிட வேண்டும். சவுக்கு சங்கர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விவாத பொருளே இப்ப இன்னைக்கு வந்து ஆயிடுச்சு. ஆனால் ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்லலாம், இதற்கு முன்னால் அவரை கண்மூடிக்கொண்டு எல்லோரும் நல்லவர்கள் என்று சொன்னார்கள் அப்படிங்கிறது மட்டும் உண்மை. அவரிடம் கேட்டால் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஆமாம் நான் கெட்டவன் தான், உனக்கு என்ன அதில் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக அப்படி தான், அப்படியான ஒரு பதிலை தான் அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியும். இருந்துட்டு போகிறேன் உங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரியான பதில்களைத்தான் அவரிடம் எதிர்பார்க்க முடியும். அவர் சிறைக்கு சென்றதுக்கு முன்னால் அவருக்கு இழைக்கப்பட்ட எத்தனையோ அநீதிகளை வந்து நம்ம தட்டி கேட்டிருக்கிறோம். நம்மளால் முடிந்த அளவுக்கான நம்முடைய எதிர்ப்புகளை பதிய வச்சுருக்கிறோம். ஆனால் சமீபத்தில் அவருடைய ஒரு சில நகர்வுகள் நம்ம வந்து கவனிக்க முடியுது, ஒரு வித்தியாசமான கோணத்தில் பயணிக்குது. இதற்கு முன்னாலும் கள்ளக்குறிச்சி மாணவி விவகாரத்தில் அவருடைய நிலைப்பாடு வித்தியாசமாக இருந்தது, அநியாயக்காரர்களுக்கு சாதகமாக இருந்தது. அதே மாதிரி ஸ்டெர்லைட்டு துப்பாக்கிச்சூடை வந்து நியாயப்படுத்தி பேசினார். பிற்காலத்தில் அருணா ஜெகதீசன் அறிக்கை வந்து மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் சொன்னது, பார்க்குக்குள் ஒளிந்து கொண்டு தான் அவர்களுடைய பின்மண்டை நோக்கி சுடப்பட்டது என்று அறிக்கையை சொன்னச்சு. அதை கூட மாற்றி எதையாவது கண்டிப்பாக அதுக்கு ஒரு தனக்கு தன்னுடைய பாணியில் ஒரு விளக்கம் கொடுத்தாலும் கொடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இங்கே நம்ம என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே விமர்சித்தேன் ஆனால் அவர்களை வந்து நான் இப்போ பார்க்குறதுல தப்பில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இப்போ இன்றைக்கி நம்ம வந்து அவருக்கு அநீதி இழைக்கப்படும்போது அதை யார் அவருக்கு அநீதி இழைக்கிறாங்களோ அதை நம்ம கேட்குறோம். அதுவே அவர் செய்வது தவறு என்று நமக்கு தோணும்போது அதை விமர்சிக்கிறோம். இந்த ஒரு நாகரிகமான விமர்சனத்தை தான் அவர் சீமான் மீதோ அண்ணாமலையின் மீதோ வைத்தாரா என்றால் நிச்சயமாக கிடையாது. அதனால் அவர்களை போய் அவர் திரும்ப சந்திப்பதற்கு அவர் சொல்லக்கூடிய காரணங்கள் எல்லாம் வந்து ஏற்புடையதாக இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நாமே வந்து பாஜகவை எதிர்க்கக்கூடிய விதம் வந்து இப்போ சவுக்கு அவர்களுடைய சவுக்கு செய்வது தவறு என்று நம்ம சுட்டி காட்டக்கூடிய இந்த விதத்தில் நம்ம வைக்கிற அந்த ஸ்டைல் வந்து பாஜகவை எதிர்க்கிறதுல பாஜகவை முற்றிலுமாக எல்லா கோணத்திலும் நம்ம எதிர்ப்போம். ஆர்எஸ்எஸ்னுடைய எதிர்ப்பை வந்து முற்றிலுமாக பதிவு வைப்போம். திடீர்னு நம்ம போயிட்டு நாளைக்கு பிஜேபிலையும் ஆர்எஸ்எஸ்லையும் வந்து நட்பு பாராட்ட முடியுமானா? வாய்ப்பே கிடையாது. அப்படி பாராட்டினால் அதை விட ஒரு கடைந்தெடுத்த சந்தர்ப்பவாதம் எதுவுமே இருக்க முடியாது. ஆனால் இப்போது அவர் சிறைக்கு பின்னால் வந்து நிலை தடுமாறி விட்டாரா என்கின்ற கேள்வியை தான் எல்லாருமே கேட்குறாங்க. என்னுடைய பார்வையிலும் அது அப்படி தான் எனக்கு படுது. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம இதில் கவனிக்க வேண்டியது இருக்குது. சீமான் அவர்களிடத்தில் போய் சொல்கிறாரு, சீமான் அவர்கள் சொல்கிறாரு இப்போ பேட்டியில், இப்போ இந்த தம்பி இருக்காரு, நாளைக்கு என்ன விமர்சனம் பண்ணால் கூட நீ பண்ணு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு. ஆனால் அடிப்படையில் சீமான் அப்படிப்பட்ட பண்பு கொண்டவராக இருந்ததில்லை. அவருடைய கட்சிக்காரர் யாராக ஃபோன் பண்ணி ஏன்னா நான் போஸ்டர் ஓட்டினேன் அப்படின்னு எதையாவது அவரை எதிர்த்த ஒரு விமர்சனத்தை கேள்விக்குறியாக வைக்கும்போது, ஏய் முடிஞ்சா இரு இல்லைனா போ அப்படின்னு பேசக்கூடியவர், தன்னுடைய கட்சிக்குள்ளே ஜனநாயக குரல் வழியை வைத்துக் கொள்ளாத ஒரு நபர் தான். ரொம்ப பெரிய ஒரு பரந்த மனம் படைத்தவரை போல அண்ணன் சீமான் வந்து பேசுகிறார். எப்படின்னா அவர் இப்போ இதுக்கப்புறம் கூட என்ன விமர்சிக்கலாம் தப்பில்லை அப்படின்னு. அதே மாதிரி சிலையிலிருந்து வெளியே வந்த உடனேயே உதயநிதி ஸ்டாலினை எதிர்க்கிறார் சங்கர் அவர்கள். அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், சேப்பாங்கம் தொகுதியில் இருப்பேன், இதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது. அதே மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கருத்தை நான் வந்து ரொம்ப தெளிவாக முன் வச்சேன். என்ன அப்படின்னா, அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ச்சப்பட்டாலோ அல்லது புதிதாக வழக்குகள் போடப்பட்டாலோ நிச்சயமாக இது பழிவாங்கும் நடவடிக்கை என்கின்ற முடிவுக்கு நம்ம வரலாம் அப்படின்னு. ஆனால் அந்த கேப்பை கூட திமுக அரசு தராமல் மிகச்சரியாகத்தான் இதை கையாண்டிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். ஆனால் இவர் சிறை சென்றது என்னமோ திமுகவால் கிடையாது, நிச்சயமாக திமுகவால் கிடையாது. எப்போ பார்த்தாலும் ஒரு சென்டரை நோக்கி அவங்க ஒரு மாய பிம்பத்தை காட்டி இவர்கள் தான் இயக்குகிறார்கள், இவர்கள் தான் போடுறாங்கன்னா அது இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் அதை அறுதியிட்டு உறுதியாக சொல்கிறார் ஒரு ஒரு உறுதி இல்லாத ஒரு விஷயத்தை பார்த்து.
ஒன்று. ரெண்டாவது என்ன செய்கிறார் அப்படின்னா, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இருப்பதனால் அந்த நீதிமன்றத்தை விவகாரத்தை நான் பேசவில்லை, ஆனால் அவன் நான் போனதினும் அதுக்காக தான், ஆனால் எனக்கு தடை விதிச்சிட்டாங்க அதனால் நான் அதை பேச மாட்டேன், இவங்களை பேச தான் தடையில் இல்லை இவங்களை பேசுகிறேன் என்று முழு மூச்சாக இறங்கி திமுகவை எதிர்க்கிறார். சரி, இந்த இடத்துல நம்ம நின்று ஒரு விஷயத்தை கவனிக்கணும். உதயநிதியை அவர் டார்கெட் செய்து இவங்கெல்லாம் லாயக் கிடையாது, இவங்கெல்லாம் அதுக்கு தேர்வே கிடையாது என்றால், ஒரு சிறு அழுத்தத்திற்கு, நான் ரொம்ப தெளிவாகவே பேச விரும்புகிறேன், ஒரு சிறு அழுத்தத்திற்கு தன்னுடைய நிலைப்பாட்டில் அப்படியே பேதலித்து போய் திடீர் சீமான் என்றும், திடீர் அண்ணாமலையை கூட நான் தனிமையில் சந்தித்திருக்கலாமே என்று திடீர்னு ஒரு பேட்டியில் சொல்கிறார். தனிமையில் சந்திச்சு தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்று கேட்கிறார். அண்ணாமலை கூட எனக்கு உதவி செய்தார் என்று சொல்கிறார். பிஎம் செக்யூரிட்டியில் லேப்ஸ் இருந்துச்சுன்னு புதுசாக ஒரு பிரச்சனையை கிளப்பிவிட்டு அண்ணாமலையோடு ஜோடி சேர்கிறார். அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு சிறு அழுத்தத்திற்கே இப்படி திணறிப்போகக்கூடிய நீங்கள், ஒரு சிறு பணி போயிருச்சு அப்படிங்கிறது உங்களுடைய தனிநபர் பிரச்சனை, அதற்கே இவ்வளவு திணறிப்போகக்கூடிய நீங்கள் ஒரு ஸ்டேட்டையே ஆட்சி பண்ணிக்கிட்டு இன்றைக்கு அசுரத்தன்மையோடு பாஜக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, இதுதான் உண்மை. ஒரு மோசமான தன்மை வந்து பாஜக செயல்படுகிறது. இதுவரை இந்தியா காணாத அளவிற்கான ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை பாஜக கையாள்கிறது. அதை சவுக்கு போன்ற மிகச்சிறந்த அறிவு பின்புலம் படைத்தவர்களே மறுக்க மாட்டார்கள், இதுதான் உண்மை. அவர் ஒரு நல்ல சிந்தனையாளர், நம்ம என்றைக்குமே மதிக்கிறோம். ஆனால் பாஜக இன்றைக்கி என்ன செய்யுது, ஒரு பக்கம் ஜுடிஷியரி, இன்றைக்கி பாருங்கள் கே எம் ஜோசப் அவர்களிடத்திலே மரியாதைக்குரிய நீதிபதி ஐயா கே எம் ஜோசப் அவர்களிடத்தில் இவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள், நீதிபதி கவுல் அவர்களிடத்திலே, இஃப் தி கோர்ட் திங்ஸ் தட் வி ஆர் சிட்டிங் ஆன் தி கோர்ட்ஸ் ரெக்கமெண்டேஷன், லெட் இட் டிசைட், லெட் இட் இஷ்யூ இட் இட்ஸ் ஓன் நோட்டிஃபிகேஷன் என்று கிரண் ரிஜிஜு குலீஜியத்தோடே மோதுகிறார். நீதிமன்றங்களை ஒரு கை பார்க்கிறார்கள். அருண்கோயல் என்கின்ற ஒரு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி 17ஆம் தேதி ரிட்டையர்ட் ஆகிறாரு, 18ஆம் தேதி அவரை வந்து எலெக்ஷன் கமிஷனாக நியமிக்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 மாதம் டைம் கூட நீங்கள் டைம் தர மாட்டீங்களான்னு நீதித்துறை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு கேலியாக்குகிறார்கள். எலெக்ஷன் கமிஷனுடைய நியமனத்தில் கொடூரம், நீதித்துறை இடத்திலே கொடூரம், இடியை தன்னுடைய வீட்டு வேலைக்காரன் போல வேலை வாங்குவது, இடி சிபிஐ என்ஐஏ தன் இஷ்டத்துக்கு பயன்படுத்துவது, இப்படி மாநில அரசுகளை நசுக்குவது. இன்னைக்கு இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இடபிள்யூஎஸ் இஷ்யூ வந்துச்சு. அரிய வகை ஏழைகளுக்கான அந்த இடபிள்யூஎஸ் 10% ரிசர்வேஷன் வந்தபோது உடனடியாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி பாஜக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளின் மீதும் உடனடி எதிர்வினை செலுத்தக்கூடியதாக திமுக இருக்கிறது. விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது என்று நான் சொல்ல வரவில்லை, நானே கூட தவறுகள் இருக்கும்போது விமர்சனம் செய்கிறேன். என்னுடைய கருத்தை நான் பேசுறதுனால நான் சொல்றேன், நானே கூட என்னுடைய கருத்துக்கள் வரும்போது விமர்சனம் செய்கிறேன். ஆனால் ஒரேடியாக திமுகவை அழிப்பதுதான் என்னுடைய இலக்கு என்பதை போன்று இவர் செயல்படுவது. இப்போ திமுகவை செய்வது தப்பு என்பது மாதிரி உங்களுக்கு தெரியுது வைங்களேன். அப்போ நீங்கள் திமுகவை நோக்கி செயல்படக்கூடிய உங்களுடைய செயல்பாடு தமிழகத்திலே இன்றைக்கு பாஜகவுடைய அஜெண்டா என்ன கேட்கற, பாஜகவுடைய அஜெண்டா என்ன, நீங்கள் பாஜகவுடைய பீட்டியுமே, பாஜகவுடைய கையாலே, பாஜகவோட கை காசு வாங்கிட்டீங்க, இதையெல்லாம் நான் சொல்ல வரலை. ஆனால் பாஜகவினுடைய அஜெண்டா என்ன, தமிழகத்தில் உள்ள இளைஞர்களுக்கு எல்லாம் வேலைவாய்ப்பு கொடுத்து அவங்களெல்லாம் கட்சி நம்ம வந்து பெரிய உயர்த்தணும், தமிழகத்தில் உள்ள படிப்பறிவு இல்லாதவர்களெல்லாம் படிப்பை கொடுத்து அவர்களை விழிப்புணர்வு கொடுக்கணும், தமிழகத்தில் உள்ள சாதிய வேறுபாடுகளை கலைந்து அவர்களை ஒரே இந்தியர்கள் என்கின்ற உணர்வை கொடுக்கணும், இதுவா பாஜகவுடைய நிலைப்பாடு? பாஜகவுடைய நிலைப்பாடு ஒன்றே ஒன்று தான், திமுக அழிக்கணும். நீங்கள் எந்த கோணத்தில் சென்று திமுக எதிராக களமாடுகிறேன் என்று நீங்கள் சொன்னாலும் அது பாஜகவிற்கு நன்மை பயப்பதாகத்தான் ஆகும். இது எப்படி சாத்தியப்படும்? இப்போ இன்னொன்று ஒன்றார், உதயநிதியை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உங்கள் பிரச்சனையே கிடையாதுங்க, அது உங்கள் பிரச்சனை, இட்ஸ் நாட் யுவர் ப்ராப்ளம். அது வந்து அந்த கட்சிக்குள் இருப்பவர்களுடைய சிக்கல். இது என்னென்னா இதை ஒரு பேசு பொருளாக்கி அவர் இப்படி வந்தாரா, அவர் அப்படி வந்தாரா, அவரை பற்றி எல்லா பேச்சுக்களும் நான் இப்போ சொல்கிறேன், என்னுடைய கருத்து ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். ஆறுமுகசாமி கமிஷன் அறிக்கை வந்தது, அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாதத்தை நீங்கள் படிக்கும் போதும் சரி, ஒரு வெளிநாட்டிலிருந்து ஒரு டாக்டர் வர வைக்கிறாங்க, பெயிலிங்கிற டாக்டர் வர வைக்கிறாங்க, அவர் சொல்கிறாரு ஜெயலலிதா நினைவோடு இருக்கும்போது, சுயநினைவோடு இருக்கும்போதே மருத்துவமனையில் உங்களுக்கு செப்சிஸுக்காக ஆப்ரேஷன் பண்ணணுங்கன்னு கேட்கும்போது சரி வலிக்குமான்னு கேட்டாங்க, ஆனால் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அப்படிங்கிறார். ஆனால் அவர் உயிரோடு இருக்கும்போது ஒரு முன்னாள் முதல்வர் வந்து ஏற்றுக்கொண்டு ஒத்துக்கொண்ட ஒரு அறுவை சிகிச்சையை பாபு ஆப்ரஹாம் என்கின்ற மருத்துவர் வந்து செய்யலை, ஏன் செய்யவில்லை என்கின்ற கேள்விக்கு எங்கள் பதில் இல்லை. விஜயபாஸ்கரை அழைத்து வெளிநாட்டு மருத்துவரை அழைத்து வந்தவர்கள் யார் என்று கேட்கிறார்கள், ஹீ பிளீடட் இக்னரன்ஸ் என்று கமிஷன் அறிக்கை சொல்கிறது, எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் சொல்கிறார். யார் அப்படி அழைச்சிட்டு வந்தாங்கன்னு போய் ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் கிட்ட போய் அங்கே போய் ஆகுது யார் இவர் அழைச்சிட்டு வந்தாங்கன்னு சொல்லி போலீஸ் கிட்ட போய் தகவல் கேட்கலாம்னு போனால் போலீஸுடைய உயர்ந்த இடத்துல உட்கார்ந்திருப்பவர்களுக்கும் ஒரு முதலமைச்சருக்கு தரப்பட்ட மருத்துவ விஷயங்களை பற்றி தெரியலை. இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே சசிகலாவின் நோக்கி நகர்த்தும் போது இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கிறோம். எய்ம்ஸ் மருத்துவமனையிலிருந்து வந்தவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஏங்க எதுவுமே பேசலை அப்படின்னு கேட்டால் அப்போ ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க ஆறுமுகசாமி கமிஷனில், வி கேம் இன் சூப்பர்வைசரி கெப்பாசிட்டி, நாங்கள் சூப்பர்வைஸ் பண்ண தான் வந்தோம். அப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன்,
சூப்பர்வைசரி கெப்பாசிட்டியில் வந்த நீங்கள் சூப்பர்வைஸ் பண்ணி மத்திய அரசாங்கத்துக்கு என்ன தகவல் கொடுத்தீங்க? ஒரு முதல்வருக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான எந்த மருத்துவ வசதியும் கிடைக்கல, அவங்க என்னமோ ஒரு மாதிரி இருக்கிறாங்க, அவங்க உடல்நிலையே சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அப்போ ஆறுமுகசாமி கமிஷன் வந்து ஒரு வார்த்தையை சொன்னது, டு கன்வின்ஸ் சம் பவர் சென்டர் என்று சொன்னாங்க. அப்போ என்னன்னா, என்னுடைய குற்றச்சாட்டும் என்னுடைய சந்தேகமும் மிக தெளிவாக இருக்கிறது. சசிகலா என்பவர் அவ்வளோ பெரிய ஒரு பவர் ஃபேக்டராக இருக்க வாய்ப்பு கிடையாது. விஜயபாஸ்கர் அவ்வளோ பெரிய பவர் ஃபேக்டராக இருக்க வாய்ப்பு கிடையாது. ஒரு பவர் சென்டரை கன்வின்ஸ் செய்வதற்குத்தான் ஜெயலலிதா பலியாக்கப்பட்டார் என்று தான் அது சொல்லுது. அப்போ ஒரு வார்த்தை வந்து இன்னொரு வார்த்தை தெளிவாக ஆறுமுகசாமி கமிஷன் பயன்படுத்துகிறது. ஒரு சிஎம் கடைசி நேரத்தில் அவரோடு இருப்பதற்கு ஒரு குடும்ப உறுப்பினர் கூட இல்லையே என்கின்ற ஒரு பிரச்சனை வருது. அப்போது ஒரு அரசியல் தலைவர் இன்றைக்கு தமிழ்நாட்டு, இப்போ பாயிண்ட்டுக்கு வர்றேன், தமிழ்நாட்டில் எப்படி பாஜக உள்நுழையும், எல்லா மாநிலங்களிலும் சரி, இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களிலும் பாஜக எப்படி உள்நுழையும் என்றால், ஆர்எஸ்எஸ்ஸின் சித்தாந்தம் வெற்றி அடைந்து விட்ட மாநிலங்களில் பாஜக உள்நுழையக்கூடிய வழி வகை என்ன அப்படின்னா, வெற்றி அடைஞ்சிட்டா டேரெக்டாக நுழைவாங்க, நேரடியாக அரசியல் களத்தில் களமிறங்குவாங்க. அவருடைய ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்கள் போனி ஆகாத மாநில கட்சிகளுடைய ஆதிக்கம் அதிகம் இருக்கக்கூடிய மாநிலமாக இருந்துச்சுன்னா அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒன்று ஆளுங்கட்சியை உடைக்க பார்ப்பாங்க. அது முடியலையா, மகாராஷ்டிரா மாதிரி ஆளுங்கட்சியை உடைக்க பார்ப்பாங்க. அது முடியலையா, தன்னை எதிர்கட்சியாக நிலைநிறுத்திக் கொள்வதற்கு அங்கே எதிர்கட்சியை காலி பண்ணி அங்கே ஒரு வெற்றிடத்தை உருவாக்குவார்கள். இப்படி தான் எல்லா இடத்தையும் செய்வாங்க. அந்த ரெண்டாவது நான் சொன்னதை தான் தமிழ்நாட்டில் அவங்க செஞ்சுருக்கிறாங்க. அதிமுக என்கின்ற ஒரு கட்சி எடுத்து, எடப்பாடி ஒரு பக்கம், சசிகலா ஒரு பக்கம், டிடிவி தினகரன் ஒரு பக்கம், ஒரு பக்கம் எஸ்பி வேலுமணியின் மீது வழக்குகள், ஒரு பக்கம் விஜயபாஸ்கரின் மீது வழக்குகள், இப்போது கூட அவர் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, ஒரு பக்கம் எடப்பாடியின் மீதும் பல்வேறு வழக்குகள், ஓபிஎஸ்ஐ வந்து தனியாக பிரித்து வைத்து விட்டு, கட்சியை பிரித்து வைத்து விட்டு, ரெட்டை இலை யாருக்கு, கட்சி யாருக்கு, கட்சி பில்டிங் யாருக்கு என்று இவர்களை அடிக்க வைத்தது யார், மிக தெளிவாக பாஜக. அதில் நீங்கள் வந்து நான் எடப்பாடி சைடு நிற்கிறேன் அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறார். எடப்பாடி பக்கம் எதுக்கு நிற்கிறோன்னா, நாளைக்கு திமுக திடீர்னு பாஜகவோட கூட்டணி ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக தான் நான் எடப்பாடி ஸ்டாங் பண்ணுறேன். திமுக ஒரு கால் பாஜகவோட கூட்டணி வைக்குமா வைக்காதாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அப்படி வைத்தால் எடப்பாடி பாஜகவை எதிர்ப்பார் என்று சொல்வதை விட ஒரு பெரிய ஜோக் இருக்க முடியுமா? அவர் எவ்வளோ பெரிய அடிமை, செர்லைட் துப்பாக்கிச்சூடு முடிந்து நடந்ததே எனக்கு அப்புறமா தான் தெரியும் என்று சொன்னவர், சிஏஏவை பற்றி எதையுமே படிக்காமல் சிஏஏ நல்லது என்று பேசியவர், இப்போ சைரனில் இருக்க சைரன்லாம் நீக்குங்கப்பா அப்படின்னு சொன்னால் ஒரு வேலையால் விட்டு கூட நீக்கியிருக்கலாம், நான் செய்கிறேங்க ஐயா அப்படின்னு தானே தாவி குதித்து அந்த சைரனை நீக்கியவர், விவசாய சட்டங்களை படிக்காமலேயே விவசாய சட்டம் நல்லது என்று பேசியவர் இத்தனைக்கும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு அடிமையை நீங்கள் ஆதரித்து பேசுகிறீர்கள் என்றால் இது எல்லாமே எங்கே போய் முடியுது? இது எதை நோக்கி நகர்த்துது நம்மளை? முழுக்க 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 உங்களுக்கு ஒரு கால் நீங்கள் காசே வாங்கலை, நீங்கள் அண்ணாமலையுடைய ஸ்லீப்பர்ஸ் இல்லை எதுவுமே இல்லை என்றாலும் நீங்கள் செய்வது சர்வ நிச்சயமாக பாஜகவை தான் வலுப்படுத்தும். இப்போ நான் இது அப்போ என்னதான் செய்யலாம்? அப்போ ஒரு மினிமம் லெவல் ஒரு திங்கிங், ஒரு ப்ரோக்ராம், ஒரு இலக்கில்லாமல் சவுக்கு செயல்படுகிறாரோ என்பதை மிக தெளிவாக யோசிக்க தோணுகிறது. ஏன் அப்படின்னா, 2024 மிகப்பெரிய எதிரியை, இந்த தேசத்தையே படுகொலியில் ஆழ்த்தக்கூடிய அளவுக்கு சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய, ஏன்னா நீதித்துறையும் இப்போ பாருங்கள் என்டிடிவி விலைக்கு வாங்கிட்டான், ஆல்ரெடி நியூஸ் ஐடி அவன் கையில் இருக்கிற ஒரு குறைந்தபட்ச நம்பிக்கையை ஏற்படுத்துவது இது போன்ற திராவிட இயக்கங்கள் தான். குற்றம் குறை இல்லாமல்லாம் இல்லை, அது மிஸ்டேக் இல்லாமல் இல்லை, அது உதயநிதி இருந்தாலும் சரி, அவராக இருந்தாலும் சரி, குற்றம் குறை இல்லாமல் இருந்தாலும் சரி, இல்லாமல்லாம் இல்லை. ஆனால் இப்போ என்னென்னா, அந்த வெற்றிடத்தை இவர்கள் எப்படி உருவாக்குவார்கள்? நான் இன்னும் ஓப்பனாக ஃப்ராங்காகவே சொல்கிறேன், நாளைக்கு வயது முதிர்ச்சியின் காரணமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது ரிட்டையர்ட் ஆகிறாங்கன்னு வைங்களேன், அந்த நேரத்தில் ஆளுமைகளுக்கு மத்தியில் பிரச்சனை வரும்போது அடுத்த கட்ட தலைமை யார் என்பதற்கான ஒரு தெளிவின்மை அதிமுகவில் எப்படி ஏற்பட்டு அதனுடைய விளைவாக கடந்த 4 ஆண்டுகள் பாஜகவின் நிழலாட்சியில் நாம் கஷ்டப்பட்டோமோ தமிழ்நாட்டில், பாஜகவின் நிழலாட்சி நடந்தது, எடப்பாடியின் தலைமையில் ஏறி உட்கார்ந்து கொண்டு பாஜகவின் நிழலாட்சியை தமிழகத்தில் செய்தார்கள். திமுகவுக்கு பின்னால் அப்படி ஒரு நிலைமை வரணுமா? அதனால் உதயநிதி ஸ்டாலின் வந்தே ஆக வேண்டும், அவர் வரதான் சரி. அதுக்கு அடுத்த தலைவர் யார் என்று தீர்மானிக்கப்படுவது எந்த தவறும் இல்லை, உடனே அவர் சொல்வார் அதுக்கு அடுத்த தலைவர் வரணும்னு எனக்கும் பிரச்சனை இல்லை, அது உதயநிதி ஸ்டாலினாக இருக்கக்கூடாது. அங்கே பிரச்சனை இல்லாமல் யாரை ஏற்றுக்கொள்வார்கள்? அவருடைய தலைமை தான் ஏற்றுக்கொள்வாங்க. அதுக்கு அவர் தகுதி இல்லாத மாதிரி இருக்கிறாரா? எல்லா தேர்தலையும் பிரச்சாரம் பண்ணுறாரு. மற்றபடி இந்தியாவில் ஒரு அரசியல் தலைவருக்கு வேற என்ன தகுதி வேணும்? இல்லை மோடி தகுதியான தலைவரா, இல்லை அமித்ஷா தகுதியான தலைவரா, இல்லை யார் தான் தகுதியான தலைவர்கள்? நீங்கள் உதயநிதி ஸ்டாலினை டார்கெட் வச்சுப்படுறது, அப்போ இது எங்கே போய் முடியுதுன்னு சொன்னால், அப்போ பர்சனலாக இவருக்கு என்ன பிரச்சனை என்கின்ற கோணத்துக்கு அது போய் முடியுது. உங்களுக்கும் அவருக்கும் ஏதோ பர்சனல் பிரச்சனை, அதனால் பொதுமக்களை டைவெர்ட் பண்ணக்கூடிய வேலையை சவுக்கு சங்கர் கைவிட வேண்டும். ஒரு மிகச்சிறந்த ஒரு விசில் ப்ளோயர் என்கின்ற இடத்துல இருந்து மாறி திமுக எதிர்ப்பாளர் என்கின்ற இடத்துல வந்து அவர் இப்போ ஃபிக்ஸ் ஆகி உட்காந்துருக்கார். இது எந்த நிலைக்கு கொண்டு போகும்னு சொன்னால், திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு ஹிட்டன் அஜெண்டா இல்லை, நீங்கள் யாருடைய யார்கிட்டையும் நீங்கள் வந்து சப்ஜெக்ட்ஸ் வாங்கிட்டு வந்து பேசலை, ஆனால் நீங்கள் செய்வது பாஜகவிற்கு நிச்சயமாக சாதகமாக அமையும், பாஜகவிற்கான சாதகத்தைத்தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள்.
இன்னும் நிறைய இளைஞர்கள் ஏற்கனவே நிறைய ஒரு அவர் ஆதரவு தெரிவித்து உங்களுடைய ஒவ்வொரு ட்வீட்டையும் ஃபாலோ செய்து கொண்டிருந்த எத்தனையோ பேர் வந்து இன்றைக்கி வந்து இது என்ன ஒரு கொஞ்சம் வந்து அதிகப்படியாக தவறே கிடையாது. இதுக்கு முன்னாலும் அவர் திமுக விமர்சித்திருக்கிறார், ஆனால் அப்போதும் நம்ம வந்து அவருடைய கருத்துக்களில் வந்து ஒரு நியாயம் இருப்பதை பார்த்தோம். ஆனால் இப்போது அவர் செய்து கொண்டிருப்பது பாஜகவைத்தான் வலுப்படுத்தும். இது காசை வாங்கிட்டு செஞ்சாலும் சரி, வாங்காமல் செஞ்சாலும் சரி, அண்ணாமலையோடைய ஸ்லீப்பர் செல்லாக இருந்துக்கிட்டு செஞ்சாலும் சரி, இல்லாமல் செஞ்சாலும் சரி, எய்தர்வே இது பாஜகவை தான் பெனிஃபிட் செய்யும். இதனால் சவுக்கு சங்கர் வருங்காலங்களிலே தன்னுடைய இது போன்ற மூர்க்கத்தனமான பழக ஒரு செயல்பாடுகளை நிறுத்திவிட்டு பாசிசம் என்கின்ற நேரடி எதிரியை நோக்கி களமாட வேண்டும் என்று அழைக்கிறேன். நன்றி.